தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்கிற நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். நண்பா, இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோவே போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து கண்டென்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் வந்து அந்த சேனல் வச்சிருக்கிற செல்லு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சி போனதுனால பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து என்னால் இப்போதைக்கு அப்லோட் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சரியான வந்து டயத்துக்கு வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ணல முடியலை நண்பா. அதனால் பார்த்தீங்கன்னா வெரி வெரி ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து சாரி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு கண்டென்ட் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம்னா, ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து தல அஜித் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணா பற்றி சில வார்த்தைகள் பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த விஷயம் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லைப்பா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம செஞ்சுருந்தீங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் சரி, கண்டென்ட்டு எதுவுமே வரல, தளபதி என்ன கண்டென்ட்டு எதுவுமே வரல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து வீடியோ போகிறதே வந்து நான் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடையாவது ஒரு அப்டேட் கொடுக்குறமேனு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இனிமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, அதாவது மார்னிங் பார்த்தீங்கன்னா அதில் காலையிலும் சரி சாயந்தரம் சரி ஏதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துடும். இன்னுமே ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வேலைக்கு போடுறதுனால வந்து கன்ஃபார்ம் வந்து என்னால் வீடியோ கொடுக்க முடியாது. சாயந்தரம் வந்து கன்ஃபார்ம் வந்து சூப்பரான வீடியோஸ் வந்து வந்துடும். நடுவில் வந்து அப்டேட் வந்தால் டபக்குன்னு வந்து நம்ம தளபதி அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து சரி கேம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் நம்ம சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா நான் வந்து கேம் அப்டேட்ஸ் வந்து நான் பண்ணல, வார்த்தைகளோட தான் பண்ணுவேன், தளபதி அப்டேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நடுவில் லாக்டவுன் போட்டானுங்க, நிறையா வந்து வீடியோ கண்டென்ட்லாம் வந்து தளபதி அப்டேட் எதுவும் வரல, எதுவும் போட முடியல. ஒரு அஃபீஷியலாக வந்தால் தான் நம்ம எதுவும் போட முடியும். இன்னும் எல்லாமே அன்அஃபீஷியலாக தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணி விட்டுருந்தேன். அதில் வந்து ஆல்மோஸ்ட் நிறையா போயிச்சு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க, நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு இடம் போடலான்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம தளபதி ஃபேன்ஸ் ஒருத்தர் வச்சுருங்க, மூடிட்டு வேலையை போடுறா அப்படின்னு இருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வீடியோ போகிறத விட்டுட்டு தளபதி என்ன அப்டேட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மூடிக்கிட்டு எப்பயும் விட்ற வீடியோ வந்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சூப்பரான வார்த்தை தான். பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு ஏன்டா பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு உண்மையிலே வந்து நம்ம தளபதி அப்டேட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தளபதி அப்டேட்ஸ் மட்டும் தான் போடணும்னு நினைக்கிறேன். வேறு அப்டேட் அதனால தான் இது வரைக்கும் வேறு ஒரு கண்டென்ட் நான் எடுத்துகிட்டு வரல. இன்னுமே வந்து நம்ம வந்து கண்டென்ட் இப்போ கூட என் நண்பர் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்காப்புல, கிரிக்கெட் அப்டேட் வந்து போடணும்னு சொல்லிட்டு அதை போட்டாலும் நம்ம நண்பர்கள் என்ன செய்ய போகிறாங்க, டே வேலையை போடுறா அப்படிதான் சொல்ல போகிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம எந்த ஒரு கண்டென்ட் போட்டாலும் ஏற்றுக்க போக கிடையாது. நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தளபதி அப்டேட்ஸ் வந்தால் மட்டும்தான் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி அப்டேட்ஸ் மட்டுமே கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவு கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கெல்லாம் போகிறனால வந்து அந்த அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் வந்து நம்ம தளபதி அப்டேட்ஸ் சைட்லேருந்து வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம சேனல் வந்து உடனே வந்துடணும்பா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் தலா அஜித் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தளபதி என்ன பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சார் அவரோட இறுதி அஞ்சலிக்கு வந்து நேரடியாக போயிட்டு திரும்பி வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நண்பரோட காலணியில் வந்து கீழே வந்துருச்சு, அந்த காலணி எடுத்து கொடுத்த அந்த ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வைரல் ஆகிடுச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோசியல் மீடியாவில் வந்து பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தளபதி அண்ணாவை. ட்விட்டர் சைடில் போய் பார்த்தாலே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக வந்து பார்க்கப்பட்டிருந்துச்சு. டிவி சைடில் எல்லா நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணா நியூஸ் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. அது பொறுக்காத சில ஹேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிடத்தக்கதை பார்த்தீங்கன்னா நம்ம தல பென்ஸ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நடுவில் வந்து சில பென்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சு தான் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தளபதி என்ன பார்த்தீங்கன்னா வந்து முடி வந்து நிறையா முடி வச்சுட்டு வந்திருந்தாப்புல. அதாவது பார்த்தீங்கன்னா அதை வந்து விக்கு வச்சுட்டு வந்திருக்காப்புல, தளபதி வந்து சொட்ட அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தேவையெல்லாம் பேசியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அஜித் பென்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் கிடையாது, நம்ம தளபதி என்ன பிடிக்காத சில பேர் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேசாமல் இருக்க முடியாது போல இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து தண்டத்துக்கு சோறு போட்டு வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனிதர் வந்து மதிச்சு வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. அதை வச்சு பெருமைப்படாமல் வந்து அவங்கள வந்து குறை சொல்கிறதே இன்னும் வேலையை வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து தலா அஜித் வந்து அங்கே எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தவனே வந்து நேரடியாக போய் பார்த்தாலும் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்து போடுறதுக்கு முன்னாடி வந்து தலைமுறை ஆன அஜித் அவர்கள் இன்னும் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் டவுட்டாகவே இருக்குது தமிழ்நாட்டை தேடிக்கிட்டு இருக்காங்களாம். அப்படிப்பட்ட வந்து நீங்களே வந்து இந்த மாதிரி வந்து
தேவையில்லாத வந்து பேர் கமாண்ட்ஸ் எல்லாம் போட்டு விடாதீங்க. தளபதி அண்ணாவுக்கு எப்பயுமே வந்து முடிப்புள்ளா தான் இருக்கும். அடுத்து வர படத்துக்கு பாத்தீங்கன்னா தளபதி அண்ணோட ஒரு கெட்டப்னே சொல்லலாம். அந்த ஒரு கெட்டப் தான் வந்து தளபதி 65 வந்து வேற லெவல்ல இருக்கு போகுது. அது மட்டும் இல்லன்பா தலையோட போட்டோஸ் பாக்குறீங்க. இந்த போட்டோஸ் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா எதையாவது கொண்டு போய் எரிஞ்செல்லாம் போல இருக்கு அப்படிதான் தோணுது. தயவுசெய்து இந்த ஒரு போட்டோ வந்து வைரலாக காட்டுங்க. ரொம்ப காலமாக இருக்காப்புல நம்ம கதை அஜித் அவர்கள். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து வலிமை படம் வந்து சூடிங்லாம் பயணமாக போயிட்டு இருந்துறாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி போடாமல் நம்ம தலாவதி தலா அஜித் அவர்கள் ஒரிஜினல் போட்டோ ஃபர்ஸ்ட்ல கொடுவார். அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க, உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். தலா ரசிகர்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா தளபதி ஆன பேரண்ட்ஸ் வந்து நிறையா வந்து டார்கெட் பண்ணாதீங்க. திருப்பி வந்து நான் என் சேனலில் வந்து நிறைய ரீப்ளை ஒரு போட வேண்டி இருக்கும். ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து மறக்காமல் சொல்லி செஞ்சுக்கலாம்.